வணக்கம். சந்தேகம், நம்மளுடைய சந்தேகம்தான் மற்றவர்களோட அன்பையும் நட்பையும் பெறுவதற்கு பெருந்தடையாக இருக்குது. அதை பற்றிய கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கிராமத்தில் கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. கணவன் காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீடு திரும்புவார். இப்படியாக அவர்களோட வாழ்க்கை தொடர்ந்து போயிட்டு இருந்தது. இந்த சமயத்தில் மனைவிக்கு ஒரு குழப்பம், கணவன் தன் மீது அன்பா இல்லையோ அப்படின்னு. அதுவே அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு ஏற்பட காரணமாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில தான் ஒரு பக்கத்து கிராமத்தில் முனிவர் இருப்பதாகவும் அவர்கிட்ட போய் மூலிகையை வாங்கிட்டு வந்தால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நினச்சி அந்த முனிவரை பார்க்க கிளம்பினான். அந்த முனிவர்கிட்ட தன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி அதற்கான மூலிகை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த முனிவர் பல உபதேசங்கள் செய்தார். ஆனால் அவள் காதில் எதுவும் விழலை. மூலிகை செஞ்சு வாங்கிட்டு வர்றதுலேயே குறியாக இருந்தா. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த முனிவர், சரி நான் உனக்கு மூலிகை செஞ்சு தரேன், ஆனால் எனக்கு ஒரு புளியோட முடி வேணும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அவ, சரி நான் உடனே கொண்டு வரேன் அப்படின்னு காட்டுக்கு கிளம்பிட்டான். காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு புதர்லேருந்து புளி உரும்புற சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்ட உடனே அவள் பயந்து நடுங்கி வீட்டுக்கு கிளம்பிட்டான். இப்படியே காட்டுக்கு வர்றதும் போகிறதுமா இருந்துச்சு. ஆனால் இப்போ அவளுக்கு அந்த பயம் இல்லை. கடைசியாக ஒரு நாள் புளியோட முடியை எடுத்துட்டா. அதை எடுத்துட்டு போய் முனிவர்கிட்ட, இந்தாங்க நீங்கள் கேட்ட முடி அப்படின்னு சொன்னான். அதை வாங்கின முனிவர் பக்கத்தில் எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பில் போட்டுட்டாரு. அதை பார்த்துட்டு அவ, மூலிகை செஞ்சு தரேன்னு சொன்னீங்க, இப்போ அதை நெருப்பில் போட்டீங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த முனிவர் சிரிச்சுக்கிட்டே, காட்டில் இருக்க புளியோட அன்பையே சம்பாதிச்சு முடியை கொண்டு வந்துட்டேன், அப்போ உன் கணவரோட அன்பை பெறுவதை கஷ்டம் இருக்காது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். இந்த முனிவரோட பேச்சு அவள் மனக்கண்ணை திறந்துச்சு. மறுபடியும் அவள் கணவரோட சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தான். இது போல தான் நம்ம வாழ்க்கையிலும் சந்தேகம் உறவுகளுக்கு உள்ள பிளவை ஏற்படுத்த காரணமாக இருக்குது. அதனால் சந்தேகன்ற ஒன்றை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அன்பை செலுத்துறதுல கவனம் செலுத்தி மகிழ்ச்சியாக வாழ்வோம் அப்படின்னு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.